வணக்கம் மக்களே, நீங்கள் பேர் கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட். இப்போ லேட்டஸ்ட் சாக்ஷன்ஸோட ஜஸ்டிஸ் லீக் ட்ரெய்லர் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து சும்மா மெய் மறந்து போயிருப்பீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அது ப்ரீவியஸ் ஜஸ்டிஸ் லீக்லேருந்து எந்த அளவுக்கு பெட்டராகும் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணுறது சொல்லி கேட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேற லெவல் ஹைப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த படம் கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்க போகுது. எஸ், கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ் படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை மாற்றியும் கொடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியல் ப்ரீக்ரம் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மிஸ் பண்ண விஷயங்களை மிக முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது ஸ்டெப்பன் வுல்ஃப் தான். ஸோ ஸ்டெப்பன் வுல்ஃப் நீங்கள் அதை பார்த்தாலே கிளியர்காட்டாக தெரியும், கம்ப்ளீட்டாக ஓவராலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவராடா இவர் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜார்ஜ் விடன் கட்டில் குழந்த மாதிரி இந்தவரை இப்போதைக்கு கொடூரமாக பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புல இருக்க அந்த ஆர்மர், ஸோ அந்த ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருந்தாலும் அது அவருடைய ஸ்கின்னோடவே அட்டாச் ஆகியிருக்கு. பிகாஸ் இந்த ஒரு ஷார்ட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்டெப்பன் வுல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைட் ஆப்போசிட்ல வந்து மண்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவருடைய ஆர்மர் வந்து அப்படி கீழே இறங்குது. ஐ மீன் அவரோட உடம்புல இருந்து அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியில் வருது. அவர் பாசிபிளி ரிவர்ஸில் மேலே அது ஆர்மர் போடுற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ சொல்ல வர்றது நம்ம அயன்மேனோட நானோ டெக்னாலஜி மாதிரி இந்த பக்கம் ஸ்டெப்பன் வுல்ஃபோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் உடம்புல ஏறுது இறங்குது. ஸோ இதை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டெப்பன் வுல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டார்க் சைடு நான் உங்ககிட்ட இருக்க எல்லா பவரையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக டார்க் சைட் முன்னாடி தான் மண்டிட்டு நிற்கிறாரு. இந்த இடத்துல ஸ்டெப்பன் வுல்ஃப் சொல்கிற ஒரு டைலாக், இந்த உலகம் கண்டிப்பாக அழியும். ஸோ அகெயின் இந்த சமயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதர் பாக்ஸஸ் எதுவுமே வந்து கலெக்ட் பண்ணலை. பட் இருந்தும் டார்க் சைட் கிட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு, மேபி டார்க் சைட் ஸ்டெப்பன் வுல்ஃபை தன்னுடைய அந்த தளபதிகள் லிஸ்ட்லேருந்து, அதாவது டார்க் சைடு எலைட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா விலக்கு வச்சிருக்கலாம். நீலாம் எனக்கு வந்து செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சப்புறம் ஸ்டெப்பன் வுல்ஃப் நான் உங்களுக்காக அந்த பஸ்லாம் கலெக்ட் பண்ணி வரேன், ஸோ அப்போ நீங்கள் என்னுடைய அந்த திறமையை நம்புவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டெப்பன் வுல்ஃபை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பயந்த மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி அவருடைய ஆர்மரும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்க அந்த சமயத்தில் தான் ஜஸ்ட் ஒரு கெஸ் தான் இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிழக்காமல் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டெப்பன் வுல்ஃபோட இந்த ஸ்னேடக்க டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி தெரிவிக்காமல் அதை தொடர்ந்து பேட்மேன். ஸோ பேட்மேன் சைபர்க்கு இந்த படத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ட்ரெய்லர்லையும் நிறைய ஷாட்ல அவங்கள தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்மேனை எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு மிகப்பெரிய பேட் டேங்க்ல வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இது த டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லப்பற காமிக்கா இருக்கட்டும் அனிமேஷன் மூவியாக இருக்கட்டும் அதில் வந்த ஒரு டேங்க். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமிக்ல வந்து பேட் டேங்க் தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார் மிஷின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யறாங்களாம். ஸோ அந்த வார் மிஷின் கிடையாது, இது வேற வார் மிஷின். பட் ரயட் டேங்க்னு வச்சிருந்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாட் எப்போ கிளியராக கட்டாக நம்ம படத்தில் வரப்போதுன்னு சொல்லி தெரியல, பிகாஸ் 4 மணி நேர படம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மேஸ் சீக்வன்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போது. பிகாஸ் ப்ரீவியஸாக படத்தில் அந்த ஜார்ஜ் விடன் கட்டில் நைட் மேஸ் சீக்வன்ஸை அகைன் பேருக்கேற்ற மாதிரி ஒரு கெட்ட கனமாக தான் நம்ம பேட்மேன் கனுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ் லீக் தோத்து 5 வருஷம் கழித்து பேட்மேன் நிஜமாலே ஒரு கெட்டவராக அவருடைய எல்லா சுயமரியாதை எல்லாத்தையுமே இழந்து கையில் கன் எடுத்து போட்டு தள்ளுற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேட் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே தெரியும் செம்ம பஃப்டாக இருக்கிறதையும் தாண்டி கண்டிப்பாக ஏகப்பட்ட வெப்பன்டி சிஸ்டமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்தில் பாசிபிளி இது வந்து நைட்மேர் சீக்வன்ஸுக்கு முன்னாடி வரதா இருக்கலாம். ஐ மீன் அந்த 5 வருஷம் கழிச்சு நடக்குதுல, ஸோ அந்த 5 வருஷத்தில் ஒரு 2வது வருஷமா இல்லை 3வது வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த பேட் டேங்கை நம்ம பேட்மேன் ரெடி பண்ணியிருக்க முடியும். அண்ட் இந்த வார் மிஷின் வேற கூப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போருக்கு தான் அதாவது போக போறாரு. ஸோ அகெயின் ஒன்று ஸ்டெப்பன் ஃபிளை எதிர்த்த போராட்டமாக இருக்கணும், அப்படி இல்லைனா யூசாக்ஸ் அதாவது நம்ம டார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் அந்த நைட்மேர் சீக்வன்ஸுக்கு புஷ் பண்ண அப்புறம் டார்க் சைடோட ஆர்மியை டேக் டவுன் பண்ணுறதுக்காக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே தாண்டி ப்ரீவியஸ் நைட்மேர் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனும் கெட்டவராக வந்திருப்பார். சூப்பர்மேனை ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்மியும் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேனோட ஆர்மி பேரடிமன் ஆர்மி, இந்த ரெண்டு ஆர்மியும் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பேட்மேன் மேபி இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்க தேரிபடி பாசிபிளி இந்த பேட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டேங்க் நைட்மேர் சீக்வன்ஸில் வரலாம், அவ்வளோதான். அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நம்ம சூப்பர்மேன் பின்னாடி ஒரு பூம் டியூப் ஓபன் ஆயிருக்கிறது உங்களால் கிளியர் கட்டாக பார்க்க முடியும். ஸோ ஏர்லி டிராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைடர் ஆக்சுவலாக
சூப்பர்மேன் டார்க் சைடோட தலையை வெட்டி அதை பூம் டியூப் வழியா நம்ம டார்க் சைடோட கால் அடிக்கு பத்தினா அமைச்சு வச்சிருவாராம். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது அமைய வேண்டியது ப்ரீவியஸ் ஜஸ்டிஸ் லீக் படத்துல. ஸோ அதுக்கான ஒரு லீடா இது வந்து இருக்க முடியும். பார்த்தாத குறைக்கு பிளாக் சூடாரா போட்டிருக்காரு. ஸோ சோலார் ரேடியேஷன்ஸ்ல செம பஃப் அப் ஆகி கண்டிப்பா நம்ம ஸ்டெப்பன் ஃபோ போட்டு தாறு மாறு பண்ண போறாரு. மேபி அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அகெயின் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண PG-13 கிடையாது, ஆர் ரேட்டட் படம், ஹார்ட் கோர் படம். ஸோ சூப்பர்மேன் ஸ்டெப்பன் ஃபோட்ட தலையை வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து கண்டிப்பா நம்ம சைபாக பத்தி பேசிய ஆகணும். ஸோ சைபாக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போறாங்களாம். ஏன்னா அவர் டைரக்டா மதர் பாக்ஸ் கூட கனெக்ட் ஆகி இருக்கவர். அந்த ஷர்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம சைபாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் பாக்ஸை பிரிக்க ட்ரை பண்றாரு. அந்த மதர் பாக்ஸும் சைபாக் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அகெயின் சைபாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் பாக்ஸ் குள்ளேயே போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷர்ட்ல நம்ம சைபாக் அவருடைய நார்மல் அட்டையர் சூட்ல வந்து இருக்காரு. அதை தொடர்ந்து கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ பாசிபிளி ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மதர் பாக்ஸோட உலகத்துக்கு நம்ம சைபாக் போயிருக்க முடியும். ஸோ அகெயின் மதர் பாக்ஸுக்கும் நம்ம சைபாக்குக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை இந்த ஷர்ட் மூலமா நம்ம கிட்ட வந்து கன்வே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷர்ட்ல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். பேக்ரவுண்ட்ல நம்ம ஃபிளாஷ் ஓடி வந்துட்டு இருக்காப்ல. ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைபாக தடுக்க வரா மாதிரி தான் தெரியுது. அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சாலே நம்மளால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ண முடியுது. ஸோ மேபி நம்ம சைபாக் அந்த மதர் பாக்ஸோட உலகத்துலேருந்து தொலைஞ்சு போயிட்டான். அவர் பாசிபிளி அந்த மதர் பாக்ஸ் சைபாக கட்டுப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு பாசிபிளி இந்த பக்கம் ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சைபாக்கை தடுக்க வரலாம். பட் ஒரு ஓடி வரும்போது அதிகமான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியும் நம்ம சைபாக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்க அந்த மதர் பாக்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த ஃபிளாஷுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். அகெயின் நம்ம ஜாக் சார் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பத்தில் நீங்கள் ஃபிளாஷோட நிறைய சக்திகள் வந்து பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத சக்திகள் எல்லாத்தையும் வந்து பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த சீக்வன்ஸ் நம்ம ஃபிளாஷ் ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியும். கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பில்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ரோடு உடஞ்சா அது வந்து நார்மல். பட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச பாஸ்லேருந்து பில்ட் ஆகும்போது அகெயின் டைமில் ரிவர்ஸில் போகிற மாதிரி தானே. மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளாஷ் வந்து டைமில் ரிவர்ஸ் போகலாம். அந்த ப்ரீவியஸ் பேட்மேன் நைட் மேட்ச் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இது வந்து அமைய முடியும். ஸோ இந்த இடத்துல பேட்மேனோட நைட் மேட்ச் சீக்வன்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைபாக் விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க. சைபாக்கு இந்த டைம் ஏகப்பட்ட அந்த ஆப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சைபாக்கோட பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு சித்தி கேரி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மேபி அந்த ஒரு மதர் பாக்ஸாக இருக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸில் தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த இடத்துல சைபாக் எப்படி வந்தால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வெல் அகெயின் நம்ம ஃப்ளாஷ் வந்து டைம் ட்ராவல் பண்ணார்ல. ஸோ தெரியாதட்டமாக நம்ம சைபாக்கையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே இப்போதைக்கு ஒரு கெஸ் தான். என்ன ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்குவாங்க, இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். பார்த்த படத்தோட இன்னொரு ட்ரெய்லரே நம்மளால் சுத்தமாக கெஸ் பண்ண முடியலன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அகெயின் ப்ரீவியஸ் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குன்னு. பார்த்த படத்தோட ட்ரெய்லரே நம்மளுக்கு வந்து புரியலன்னா அந்த இடத்துலயே நம்ம பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதை தாண்டி ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டன் அண்ட் மார்ஷியன் மேன்ஹண்டன் வந்து இருக்கிறாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே காமிக்கவும் இல்லை, மென்ஷனும் செய்யலை. ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸை ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேனுக்கு ரெண்டு ஆல்டர்னேட் சீக்வன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்று அஃப்கோர்ஸ் நைட் மாஸ் சீக்வன்ஸில் கெட்ட சூப்பர்மேன் ஆகவும் அண்ட் நம்ம ஸ்டெஃபன் ஃபிளோ கோல்டர் நல்ல சூப்பர்மேன் ஆகவும். ஸோ அகெயின் இன்ஜஸ்டிஸ் ஸ்டோர் லைன் ஜஸ்டிஸ் ஸ்டோர் லைன் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 hours movie சீரீஸ்லாம் கிடையாது. 4x3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா வரப்போது நிறைய பேர் ஆக்சுவலாக இது வந்து பிடிக்கல. ஸோ பட் இருந்தாலும் வேறு வழியில் பார்த்து தாங்கணும். தக்காளி தெரியுமா சார் இருக்கும்போது எத்தனை பேர் சார் சென்ற சொல்ல ஜஸ்டிஸ் லீக் வந்து வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மாறான வழியில் மேம்பட்டு நேரம் இருக்கேன். ஹேஃப் அண்ட் கைஸ் வாட்டா.